ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஃபினிஷிங் பிரச்சனைக்கு ஒரு புதிய தீர்வு தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்துட்டு சஞ்சய் யாதவ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயரை 2022 அவங்க வந்து எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2023 ரிலீஸ் பண்ணி சஞ்சய் யாதவ் ஐபிஎல் 2023 ஆப்ஷனில் வந்து அன்சோல்டாக போனார். ஆனால் இப்போது சஞ்சய் யாதவ் ஒரு மிகப்பெரிய ஃபார்மில் இருக்கிறாரு. டிஎன்பிஎல்ல சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் பேக்காக தான் விளாண்டுருக்காரு சஞ்சய் யாதவ். ஸோ வேறு லெவலில் வந்துட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காரு. ஃபஸ்ட்டு மேட்சே பார்த்திங்க அப்படின்னா 12 பால்ஸில் வந்து 31 ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு தரமான ஆல்ரவுண்டரும் கூட. இது வரைக்கும் டிஎன்பிஎல்ல செஞ்சுரிலாம் போட்டு அசத்திருக்காரு. ஸோ இப்போ நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டிம் டேவிட் ஒரு மிகப்பெரிய ப்ரைம் ஃபினிஷராக வந்துட்டு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நமக்கும் வந்து டிம் டேவிட்டை மட்டுமே நம்பி இல்லாமல் கீழே வந்துட்டு ஒரு தரமான இந்தியன் ஃபினிஷர் வேணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கும். அதனால தான் திலக் வர்மா, கேமரூன் கிரீன் போன்றவர்களே மறுபடி வந்து அந்த ஃபினிஷிங் ஸ்லாட்டில் அவங்க யூஸ் பண்ணி பார்த்தாங்க. ஸோ எதுவுமே செட் ஆகலை. ஸோ இப்போ பும்ராவோட ரிட்டனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓவர்சீஸ் பிளேயரோட காம்பினேஷன் கண்டிப்பாக வந்து மாறும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பிரைமரி ஓவர்சீஸ் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது டிவல் பிரிவிசி உள்ளே கொண்டு வரணும்னா ஒரு இந்தியன் ஃபினிஷரை உள்ளே நம்ம வந்து கண்டிப்பாக வச்சிருக்கணும், ப்ளஸ் ஆல்ரவுண்டர் அபிலிட்டிஸோட. ஸோ அது எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற ஒரு பிளேயர், ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸோட செட்டப்பில் இருந்த ஒரு பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது சஞ்சய் யாதவுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மேட்சே டிஎன்பிஎல் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து டிஎன்பிஎல்ல வேறு லெவலில் வந்துட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து டொமஸ்டிக்லேயும் வந்து அசத்துட்டாரு. கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் வந்து சஞ்சய் யாதவுக்கு வந்து சான்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுக்கலாம். ஸோ சஞ்சய் யாதவ் எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய அந்த ஃபினிஷிங் ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 6th பவுலர் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தும் எம்ஐக்கு வரும். ஸோ ரிலீஸ் பண்ணதுக்கான காரணம் அப்படிங்கிறது வந்து, ஸோ அவர் 2022 பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, ஓவர் போட்டு 2 ஓவர்ஸ் போட்டு 23 ரன்ஸ், அதுக்கப்புறம் பேட்டிங்லேயும் வந்துட்டு ஆர்டருக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ எஸ்ஆர்ஜிக்கு அகேன்ஸ்டாக தான் வந்து டெபு ஆயிருந்தார், அதுவும் வான்காடே ஸ்டேடியமில். பட் 2 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி ரன்ஸ் எதுவும் இல்லாமல் டக் அவுட் ஆயிருந்தார். ஸோ அதனால் ரிலீஸ் பண்ணாங்க. பட் இப்போ கரண்ட் ஃபார்ம் செம சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஃபினிஷர் அப்படிங்கிற ரோலை வந்து சஞ்சய் யாதவுக்கு கொடுத்து, ஸோ அவரை வந்துட்டு ஒரு தரமான ஃபினிஷராக வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். 12 பால்ஸில் 31 அப்படிங்கிறதுலாம் ரொம்பவே வந்து ஒரு இம்ப்ரெசிவான நாக் தான். ஸோ ஒரு மும்பை இந்தியாவுக்கு சஞ்சய் யாதவ் ஃபினிஷராக இருக்கலாமா நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.